சின்கி போலான்னு நினைக்கிறேன். ஹண்ட்ரட் ஆர்பி பதுங்கி இருக்கும். ஹண்ட்ரட் ஆர்பி பதுங்கி இருக்கும். ஹண்ட்ரட் ஆர்பி பாய்ந்து அடிக்கும் ப்ரோ பிளேயர். எத்தனை கண்ணை தான் ராங் பிக் பண்ணுறது. ரெண்டு பேர் இருக்காங்க அந்த பக்கம். இந்த கலவரத்தினுள்ள இந்த பாட் அனுப்பிடுறானுங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் அநியாயமான சோழி. நெட்டு டக்குன்னு லேக் ஆயிடுச்சு 300 MS-க்கு. பார்த்தீங்களா டக்குன்னு நெட்டு 300 MS-க்கு போயிடுச்சு. மார்கையா மார்கையா அதுக்குள்ளே ரிவைவ் ஆகிட்டான் பாருங்களேன். எவ்வளோ வேகமாக ரிவைவ் வரான் பாருங்க. ஓய்யோ ஏ கார் 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 ரைட்டு பிரிட்ஜ் பிளாக் பண்ணலான்னு ஒரு பேச்சுக்கு வந்தால் அதுக்குள்ளே கார் வந்துச்சு. ஸ்குவாடான்னு தெரியலையே. சரி பார்ப்போம். ரெண்டு பேர் இருக்கானுங்க நினைக்கிறேன். நல்லதாக போச்சு அவனுங்க வரல அங்கேயும் நிப்பாட்டிட்டானுங்க. ஐயோ ஸ்மோக் போட்டு ஏறுறானுங்க போலயே. கிட்டே விழ மாட்டேங்குது. வந்துட்டான். அவரை பார்த்தீங்களா இல்லையா, நான் வேன் பின்னாடி தான் டிபி பில்ல நிற்பேன்ட்டு ஏர்லேயே ஃப்ரீ ஃபயர் பண்ணிட்டு வரான்.
மறுபடியும் ஒரு நாக்கு, மறுபடியும் ஒரு நாக்கு. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியலையே. எத்தனை பேர்னு தெரில. பாருங்க எவ்வளோ மேலே நின்றுட்டு இருக்க மாதிரியே இருக்கு. எவ்வளோ படுத்திருக்கான் போல வெட்டான் தெரியல. இவன் இங்கேயே ரெண்டு பேரும் செத்துட்டானுங்க. அப்போ அந்த க்ரோஸா பாயிட்டு யாரு? ஓகே, இப்போ இருக்கிறது கூட ரெண்டு டீம் தான் நினைக்கிறேன். இப்போதான் உருப்படியாக ஒரு அடி அடிச்சிருக்கேன். அவ்வளோ நேரம் M4ல வலா பொம்மை விளையாட்டு விளையாண்டுட்டுருந்தேன். பெஸ்ட்டு பெஸ்ட்டு அப்பாடா இருக்குது. அவ்வளோதான், அவன் முடிச்சிட்டான். அவனை இப்போ அவனும் நானும் மட்டும்தான். நான் ரெண்டு பேரும் ஒரே டீம் நினச்சேன். ஏன்டா இவ்வளோ நான் அடிக்காமல் இருக்கானே அப்படின்ட்டு. ஸோ நமக்கு தான் அடிக்கலாம், ஈஸியாக அடிக்கலாம். டின்னர் வாலா, டின்னர் வாலா. இங்கே தான் ஃப்ளாங்க் பண்ணுறான். அப்புறம் அப்படியே போனால் எப்படி? அந்த சப்ஸ்கிரைப் பட்டனே ஒரு தட்டை தட்டுறது. ஓ, தட்டிட்டீங்களா? அப்போ நைட் ரூம் வச்சுக்க மறக்காமல் வந்துடுங்க. நன்றி நண்பா, பை.